ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக ரேஷன் அட்டைதாருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிருக்கு. இப்போ அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது இந்தியா முழுக்க மண்ணெண்ணெய் பயன்பாட்டை குறைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதன் காரணமாக கடந்த 1ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டின் மொத்த தேவையில் 7% மட்டுமே மத்திய அரசு தமிழக அரசுக்கு வந்து பார்த்தா மண்ணெண்ணெய் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழகத்திற்கு 7 லிட்டர் மண்ணெண்ணெய் தேவைப்படுதுன்னா 9000 கிலோ லிட்டர் மண்ணெண்ணெய் வந்து பார்த்தா தமிழகத்திற்கு வந்து தேவைப்படுது. பட் இப்போ மத்திய அரசு எவ்வளோ வந்து தமிழகத்துக்கு வந்து கொடுக்குறான்னா வெறும் 2012 கிலோ லிட்டர் மண்ணெண்ணெய் மட்டுமே வந்து பார்த்தோன்னா தமிழக அரசுக்கு மத்திய அரசு வந்து பார்த்தா மண்ணெண்ணெய் வந்து வழங்கிட்டு வராங்க. இதன் காரணமாக நம்ம வந்து பார்த்தா நிறைய தடவை வந்து கடிதம் எழுதியிருக்கும், சேர்ந்த ரெஸ்பான்ஸுமே வந்து கிடையாதுன்றது சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அனைத்து கலெக்டர் அவளுமே வந்து பார்த்தா அந்த சம்மந்தப்பட்ட ரேஷன் ஊழியர்காரு பாருங்க, அவங்களுக்கு வந்து ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது மத்திய அரசு வந்து பார்த்தா மண்ணெண்ணோட அளவு வந்து குறைச்சிட்டாங்க. இதன் காரணமாக ரேஷன் கார்டு போட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து தெரிவிக்கிறாங்க. அவங்களுடைய மண்ணெண்ணெய் வந்து ரொம்ப அளவு கம்மியாக கொடுக்குறன்ற மாதிரி இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மாதிரி புகார்கள் வராத காரணத்துக்காக நீங்கள் வந்து பார்த்தா அந்த சம்மந்தப்பட்ட ரேஷன் கார்டில் யார் யாருக்கு எவ்வளோ மண்ணெண்ணெய் அளவு அப்படின்றது நீங்கள் வந்து தெரிவிச்சிருங்க. அப்போ தான் அவங்க வந்து பார்த்தா புரியும், அவங்களும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் தெரிவிக்க மாட்டாங்க அப்படின்னு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போதைக்கு மண்ணெண்ணெயோடைய அளவு வந்து பார்த்தா மத்திய அரசு குறைச்சிட்டாங்க. அதன் காரணமாக இப்போ நம்ம கஸ்டமருக்கு வந்து நிறைய பேர் ரொம்ப வந்து கம்மியாக மண்ணெண்ணெய் வந்து கொடுப்பாங்க. இதன் காரணமாக சம்மந்தப்பட்ட கஸ்டமர் வந்து பார்த்தா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து தெரிவிக்கிறாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பார்த்தா கம்மியான லிட்டர் தான் மண்ணெண்ணெய் கொடுக்குற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வரக்கூடாதுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட கஸ்டமர் இருக்காரு பாருங்கள், ரேஷன் கார்டு அவங்ககிட்ட போயிட்டு உங்களுக்கு வந்து இவ்வளோ தான் ஒதுக்கியிருக்காங்க நீங்கள் முன்னாடி வந்து சொல்லிடுங்க. சொல்லிங்கன்னா வந்து போதுமானது, எவ்வளோ யார் யாருக்கு என்ன பட்டியல் ரேஷன் கடையிலே ஒட்டிட்டுனாவே அவங்களே வந்து தெரிஞ்சுப்பாங்கன்றத தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வட்ட வழங்கல் அலுவலுக்கு அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் மண்ணெண்ணெய் வழங்கல் அளவு குறித்து ரேஷன் அட்டைதாரிடம் புகார்கள் வருவதை தவிர்ப்பதற்காக மாவட்ட வாரியாக ஒதுக்கீட்டின் அடிப்படையில் மண்ணெண்ணெய் பெற தகுதியான குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கும் அளவு குறித்து அனைத்து ரேஷன் கடையிலுமே குடும்ப அட்டைதாரர்கள் அறியும் வகையில் விளம்பரம் செய்ய வேண்டும்ன்றதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து வழங்கப்படும் அப்படின்னு கொடுத்துனீங்க, ஒரு விளம்பரம் வந்து செய்யுங்கன்றதை சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தா தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மண்ணெண்ணெய்க்கான அளவு வந்து பார்த்தா ரொம்பவே தான் வந்து கம்மியாக தான் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா மத்திய அரசு வந்து பார்த்தா சுத்தமாக வந்து மண்ணெண்ணெய் பயன்பாட்டி அவாய்ட் பண்ணுறதா இருக்காங்க. அதன் காரணமாக எல்லாத்துக்குமே அவங்க வந்து கம்மியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. தமிழகத்துக்கும் ரொம்பவே வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா 9000 கிலோ லிட்டர் தேவைப்படும் பட்சத்தில் வெறும் 2000 தான் வந்து கொடுக்குறாங்கன்னா ஸோ வந்து பார்த்தா கிட்டத்தட்ட பல்வேறு ரொம்ப குறைஞ்சிருக்கு. இதன் காரணமாக நமக்கு வந்து பார்த்தா மண்ணெண்ணெய் ரொம்ப கம்மியாக லிட்டர் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கான அளவு என்னென்னத்தை நீங்கள் ரேஷன் கலப்பீடு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, இல்லை நீங்கள் ஆன்லைனில் கூட வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.